எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்னைக்கான வீடியோவில் ரெனாட்டா எங்களுக்கு தேவையான சோப்பை செஞ்சுக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு சோப் வீடியோ போட்டிருக்கோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஆலிவ் ஆயில் சோப்புங்க. ஒரு 3 வருஷமாகவே ஆலிவ் ஆயிலில் சோப் பண்ணுன்னு ரெனாட்டா கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீ முதல்ல தேங்காய் எண்ணெயில் ஒழுங்காக சோப் பண்ணு, நல்லபடியாக வரட்டும், ஒரு 4-5 பேட்ச் செய்ய, நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஆலிவ் ஆயிலில் பண்ணலான்னு. அதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு. சோப்பு செய்யும்போது பாதுகாப்பு ரொம்பவே முக்கியங்க. கண்டிப்பாக க்ளவுஸும் கண்ணாடியும் போட்டுக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லை லைன் சொல்கிற அந்த கெமிக்கல் வந்து பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது ரொம்ப கரோசிவான நேச்சராக இருக்குங்க. அது ஆயில் கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சோப் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். சோப் செய்கிறத மொத மொதல் பார்க்குறவங்களுக்காக இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இதை வந்து இந்த சோப்பு இந்த கெமிக்கல் இல்லாமல் பண்ணணும்னா நம்ம வந்து சாம்பல் வச்சும் பண்ணலாங்க. சாம்பல்லையும் இதே கெமிக்கல் தாங்க இருக்குது. அதை நம்ம பியூரஸ்ட் ஃபார்முக்கு ரிஃபைன் பண்ணி கொண்டு வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கிறிஸ்டல்ஸ் ஆக்கி அதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஈஸியாக பண்ணுறாங்க, இம்ப்யூரிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. சாம்பலில் வந்து பொட்டாசியம் இருக்கும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வச்சு நம்ம சோப் பண்ணலாங்க. அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், லிக்விட் சோப் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பார் சோப் பண்ணுறதுக்கு அந்த சாம்பல் வச்சு பண்ணுற சோப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு பண்ணுறோங்க. சரி, சோப் பண்ணுறதை சொல்கிற, அதில் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போடுற, என்ன அளவு போடுற அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி செய்கிறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து தண்ணி அளவாக அளந்து எடுத்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் போடணுங்க. எக்காரணத்தை கொண்டும் தண்ணி எடுத்துகிட்டு போய் சோடியம் ஹைட்ராக்சைடில் ஊற்றக்கூடாது. ஏன்னா வந்து அப்படி பண்ணிங்கன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் அலுமினிய பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாத்திரம் பயன்படுத்தலாம் சோப் பண்ணுறதுக்கு. சோப் பண்ணும்போது அளவுகள் வந்து 1 கப்பு 2 கப்பு அந்த மாதிரி எடுக்கிறத விட எக்ஸாக்டாக வந்து வெயிட் வச்சு மெஷர் பண்ணோம்னா சோப் வந்து நல்ல குவாலிட்டியாக வருங்க. சோப் பண்ணுறதுக்கு முக்கியமான 3 பொருட்கள் எண்ணெய், தண்ணி, சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த 3 விஷயம் இருந்தால் மட்டும் போதும், அதுக்கு கலரு ஃப்ராக்ரன்ஸ் அந்த விஷயம்லாம் தேவைன்ற அவசியம் கிடையாது. பட் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து வெட்டிவேர் சோப் பண்ணுங்கள், வெட்டிவேர் வெட்டி நீங்கள் உள்ளே போட்டு அப்படியே பண்ணிங்கன்னா ஸ்க்ரப்பு மாதிரியும் இருக்கும் சோப் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த நுரப்பீர்க்கனை வச்சு சோப் பண்ண போகிறோங்க. இந்த நுரப்பீர்க்கனை பின்னாடி இருக்க தோல் எல்லாமே உறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்து நம்ம சோப்போட மோல்டில் வச்சுக்கிட்டோம். இது வந்து சோப்புக்கு நடுவில் இருக்கும். நம்ம சோப்பு நம்ம உடம்புல தேய்க்கும்போது சோப்புக்கு உள்ளே இருக்கும் இந்த நார். ஸோ வந்து தனியாக வந்து நாரில் சோப்பு போட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இருக்காது. 2-in-1 இது வந்து பயன்படும். ஒன்ஸ் மோல்டு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடை போட போகிறோங்க. சோப் செய்கிறதுக்கு ஹேண்ட் பிளெண்டர் வந்து நமக்கு ரொம்பவே உதவி பண்ணுவோங்க. இது இருந்தால் நம்ம சோப் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சோப் செய்கிறதுக்கு. வெறும் கரண்டி வச்சு கலக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் பிடிக்கும், எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்மளோட குழந்தைங்களுக்கும் இதை சொல்லித்தரலாம். ஆனால் வந்து இதனால் என்ன ஆபத்து இருக்குது, எப்படி பண்ணணும், எப்படி கையாளணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க பாதுகாப்பாக கையாளுவாங்க. ஸோ இந்த சோப்பில் நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது கூடவே சேர்த்து ஃப்ராக்ரன்ஸுக்காக லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் போட்டிருக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் அப்படின்றது இயற்கையாக கிடைக்கிற நறுமண பொருட்களை கூட்டாக வச்சு அதை ஆவி பிடிச்சி அதிலிருந்து எடுத்து வர ஆயில் தாங்க எசென்ஷியல் ஆயில். இது வந்து ஒரு 10 ட்ராப் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோங்க. 1/2 லிட்டர் ஆலிவ் ஆயிலுக்கு 10 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் கடைசியில் வந்து ட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த எசென்ஷியல் ஆயிலை ஆட் பண்ணணும். எசென்ஷியல் ஆயில் வந்து ட்ரேஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த ஆயிலும் சோப்பாக மாறிடுவாங்க, அந்த வாசனை மாறி போயிடும். அதனால் கடைசியில் தான் நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் சோப்புக்கும் ஆலிவ் ஆயில் சோப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் பண்ணுற சோப் வந்து ரொம்ப கிளென்சிங்காக இருக்கும், உங்கள் உடம்புல இருக்க எல்லா எண்ணெய் பசியுமே எடுத்துருவாங்க. ஆனால் ஆலிவ் ஆயில் சோப் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸு. தேங்காய் எண்ணெயில் பண்ணுற சோப் வந்து கொஞ்சம் ஹார்டாக வரும், ஆலிவ் ஆயிலில் பண்ணுற சோப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணுற சோப் கொஞ்சம் கட்டியாக சீக்கிரமாக கெட்டியாகிடும், ஆனால் ஆலிவ் ஆயில் சோப் வந்து கெட்டியாகிறதுக்கு லேட் ஆகுங்க. தேங்காய் எண்ணெய் சோப் வந்து ஒரு 2 வாரத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆலிவ் ஆயில் சோப் வந்து 2 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் க்யூரிங் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க பயன்படுத்தணும். இந்த மோல்டிலிருந்து நாங்கள் 2 வாரம் கழித்து சோப்புங்களை பிரித்து எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறமா வந்து ஏர் க்யூரிங் பண்ணணும். சோப்பை நல்லா காற்று போகக்கூடிய இடமா வச்சிட்டோன்னா அது ஏர் க்யூரிங் ஆகிடுங்க. சோப் வந்து நல்லாவே கெட்டியாகிடும், உங்களுக்கு கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குங்க. இத்தனை நாள் வெயிட் பண்ணி தான் நம்ம சோப்பை யூஸ் பண்ணோமா, ஏன் செஞ்சு உடனே பயன்படுத்த முடியாதானா, நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தலாங்க. என்ன ஆகுனா சோப் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தண்ணி படப்பட சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். 3 நாள்லேயே வந்து உங்கள் ஒரு சோப் வந்து கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அதே நம்ம கொஞ்ச நாள் க்யூரிங் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா ஹார்டாக இருக்கும், சீக்கிரமாக கரையாமல் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலேயே நமக்கு சோப் போகிறாங்க.
அதே போல் ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸஸான அந்த கெமிக்கல் வந்து மிக்ஸ் ஆகாமல் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம உடனே எடுத்து பயன்படுத்தினா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் ஆகும். அதுவே நம்ம க்யூரிங் பண்ணி பயன்படுத்தோம்னா அந்த டேமேஜ் எல்லாமே இருக்காதுங்க. அதனால் பெஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து சோப் பண்ணிவிட்டு அதை க்யூர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தம்பி எந்த சோப்புப்பா பெஸ்ட்டு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு எது கரெக்டாக இருக்கோ அது தாங்க நமக்கு பெஸ்ட்டான சோப்பு. நம்ம உடம்பு ஆயிலியாக இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் சோப் பண்ணிக்கலாம். நம்ம உடம்பு ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆயில் சோப் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டான சோப்பு என்னென்னா, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ரெண்டு மூணு எண்ணெயை மிக்ஸ் பண்ணி பண்ணுற சோப்பு தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப யூஸ்வலாக வந்து என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக வந்து பாம் ஆயில் சோப் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. அது வந்து ஹார்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து பாடிக்கு வந்து மாய்ஸ்சரைசிங்கும் பண்ணுங்க. சோப்பில் உங்களுக்கு நுர ஜாஸ்தியாக வரணும்னா விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா நுர ஜாஸ்தியாக வருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ண கம்மி பண்ண டிஃப்ரெண்ட்டான சோப் கிடைக்கும். Okay, enough, mom's sweating. What? I'm sweating. Okay. Come on. No, Chamcha, I'm sweating. Come. I can see your face.